கிரிக்கெட் பேட்டை இந்த மாதிரி கிரிப் பண்ணா 360 டிகிரிஸ்லயே விளையாட முடியும். ஏன் அந்த மாதிரி கிரிப் பண்றோம் அப்படின்றதையும் வீடியோட லாஸ்ட்ல சொல்லிருக்கேன். இந்த மாதிரி அந்த மாதிரி எந்த மாதிரி வேணா ஒரே மாதிரி பேட்டை வி ஃபார்மேஷன்ல பிடிக்கணும். டாப் ஹேண்ட்ல ஒரு வி, பாட்டம் ஹேண்ட்ல ஒரு வி பிடிக்கணும். டாப் ஹேண்ட் வி வந்து டைட்டாவும் பாட்டம் ஹேண்ட் வி வந்து லூஸாவும் இருக்கணும். பாட்டம் ஹேண்ட் வி எந்த அளவுக்கு லூஸா இருக்கணும் அப்படின்னா நம்மளோட தம் ஃபிங்கர் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் மட்டும் தான் வந்து டைட்டா பிடிக்கணும். மிச்ச மூணு ஃபிங்கர் பட்டும் படாம இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்ம டிரைவ் ஷாட்ஸ் ஆடுறப்போ அந்த மூணு விரலும் பிடிக்காம டாப் ஹேண்ட்ல கண்ட்ரோல் கொடுத்து டாமினண்டா ஆட முடியும். அதே இது கிராஸ் பேட் ஷாட்ஸ் ஆடுறப்போ பாட்டம் ஹேண்ட்ல ஃபுல்லா பிடிச்சிட்டு பாட்டம் ஹேண்ட் டாமினண்டா ஃபுல்லா பேட்டை வந்து கிராஸ் பேட்ல அலோ பண்ண முடியும். அதான் கிராஸ் பேட் ஷாட்ஸ் ஆடுறப்போ டைட்டா பிடிக்கிறோமே எதுக்கு இனிஷியலா லூசா பிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பாடி ரிஃப்ளெக்ஸ் படி லூசா பிடிச்சி டைட் பண்றது ஈஸி, ஆனா டைட்டா பிடிச்சிட்டு லூஸ் பண்றது ரொம்பவே கஷ்டம். லூசா பண்ணி அப்படின்னு கேட்டு பேட்டை எப்படி பிடிக்கிறோம்ன்றது முக்கியம் இல்ல, கிரவுண்ட்ல எங்க அடிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் அப்படின்னு நீங்க கமெண்ட்ல போட்டாலும் என்ன பொறுத்த வரைக்கும்